ஹா, இவரை தெரியாத யாருமே இருக்க முடியாது. இவர் தான் நம்ம தங்கவேலு நடராஜ். சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர். இவருடைய முகம் அடிக்கடி இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காருங்க. அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர். பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு சின்னப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாரு. அங்கேயே வந்து கிரிக்கெட்னு அப்படி வரிசை அப்படி போய் நிறைய உயரங்களை எட்டியிருக்கிறாரு. நம்ம ப்ரீமியர் லீக்கும் சரி, ரஞ்சி கோப்பையும் சரி, இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கூடிய போட்டிகள்லையும் சரி, நம்ம நடராஜ் சூப்பராக ஒரு பதிவை வந்து பண்ணியிருக்கிறாரு. நம்ம இந்தியாவின் தங்க கட்டி, தமிழகத்தின் வைரமே பட்டை தீட்டப்பட்டு ஜொலிக்கும் இந்த நடராஜ் இந்தியாவின் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் இவரை நம்ம அடுத்தடுத்து எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களை இவர் அள்ளி கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. ஒரு தமிழன் ஆள போகிறான், தமிழன் அப்படிங்கிற ஒத்த வார்த்தைக்கு இப்போ தாங்க ஒவ்வொரு விதையாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ரொம்பவே சந்தோஷம் இவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு பயோகிராஃபி பண்ணுறதில். இவர் எட்டாத உயரங்களை இனிமேல் எட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. கையில் கோப்பையோட எவ்வளோ சந்தோஷம் பண்ணிக்கிறாங்க. இது நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, அவர் மட்டும் கிடையாது. தமிழ்காரன் எவன் பார்த்தாலும், தமிழ்காரங்க யார் பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம் சரிங்களா. அவ்வளோ தள்ள தமிழன் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு அப்படி கொப்பளிக்குதா. அதாங்க தமிழன் சூப்பராக இருக்காரா டெண்டுல்கர் கூட. நம்ம கூட இதெல்லாம் அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகாக்னைஸ் அப்படின்னு கிடைக்கும்போது வந்து அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போது சொல்லுங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லார் வீடுகளிலையும் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலையை கடந்து தாங்க இவரும் வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா இன்னும் ஒரு நெசவு தொழிலாளி, அவங்க அம்மா இன்னமும் பிளாட்ஃபார்ம் கடைகளில் வந்து ஒரு சிக்கன் கடை, இந்த இட்லி கடை, இந்த மாதிரியான கடைகள் வைத்து தான் இன்னமும் பிழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவங்களோட நிலை வந்து மாறும், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தான் மகனும் ஒழுங்காக படிச்சிட மாட்டானா, தான் மகனும் இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி எதுவும் போயிட மாட்டானா, இதே சும்மா இந்த கிரிக்கெட்னு அலைஞ்சிட்டு இருக்கானேன்னு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு உயரத்தில் அப்படி எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு தமிழை அப்படி அடித்து ஊண்டி எந்திரிக்கும் போது நமக்கும் அது ஒரு விதங்க. அது வந்து நான் என்றைக்குமே வந்து நான் ஊண்டி சொல்லுவேன். இவருடைய வளர்ச்சி எந்த விதத்திலையும் யாருக்கும் வந்து பொறாமையாகவே இருக்காது. இது ஒரு க்ரோத், ஒரு வளர்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக தான் இருக்கும். சொல்ல வார்த்தைகளே கிடையாது. எப்படியோ நம்ம நடராஜ் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து விட்டார். தமிழனை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமாக மாற்றிவிட்டார். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு உழைப்புக்கேத்த ஊதியம் தான் சொல்லணும். தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாத பிரபலங்கள். நான் உங்கள் சப்ரி. மறக்காமல் எஸ்எம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.